இந்த பகுதியிலே நாம் பயன்படுத்தும் சில சிஸ்டம் டூல்ஸ்களை பார்ப்போம். முதலாவதாக ஸ்டார்ட் மெனுவிலே ப்ரோக்ராம்ஸ் என்பதிலே அக்சஸரிஸ் என்பதனால் சென்று சிஸ்டம் டூல்ஸ் என்பதிலே ஸ்கேன் டிஸ்க் என்பதனை பார்ப்போம். இந்த ஸ்கேன் டிஸ்க் என்பதனை பயன்படுத்தி நாம் நமது கணினியில் உள்ள எரர்களினை திருத்திக் கொள்ள முடியும். இப்பொழுது இதனை எவ்வாறு செய்வது என்று பார்ப்போம். இங்கே நாம் எந்த டிரைவினை தெரிவு செய்து அந்த டிரைவில் உள்ள எரர்களை நீக்கப் போகிறோம் என்பதை இங்கே தெரிவு செய்ய வேண்டும். அடுத்ததாக ஸ்டாண்டர்ட் என்பதை தெரிவு செய்துவிட்டு இங்கே ஆட்டோமேட்டிக்கலி ஃபிக்ஸ் எரர் என்பதனை தெரிவு செய்யவும். அடுத்ததாக ஸ்டார்ட் பட்டனை கிளிக் செய்யவும். இப்பொழுது நமது இந்த சி டிரைவ் ஆனது ஸ்கேன் செய்யப்படுகின்றது. இப்போது அந்த சி டிரைவ் ஸ்கேன் செய்யப்பட்டு அதனுடைய ரிசல்ட்ஸ் இங்கே காணப்படுகின்றது. இவ்வாறு நாம் ஏனைய டிரைவ்களையும் தெரிவு செய்து அவற்றை ஸ்கேன் செய்வதன் மூலம் அவற்றிலுள்ள எரர்களினை நாம் நீக்கிக் கொள்ள முடியும். அடுத்ததாக நாம் இங்கே டிஸ்க் ரெஃப்ரக்ட்மெண்டர் என்பதனை பார்ப்போம். இதன் மூலம் நாம் நமது டிரைவில் உள்ள ஃபைல்களினை ஒழுங்காக அடுக்கிக் கொள்ள முடியும். இங்கே நாம் தெரிவு செய்யும் டிரைவினை தெரிவு செய்துவிட்டு ஓகே என்பதனை கொடுத்துவிட்டு இங்கே இந்த ரெஃப்ரக்ட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகி இருக்கின்றது. இப்பொழுது இதனுடைய டீட்டெயில்ஸை பார்க்க வேண்டுமெனில் ஷோ டீட்டெயில்ஸ் என்பதனை கிளிக் செய்வதன் மூலம் அது எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதனை நாம் இங்கே பார்த்து கொள்ள முடியும். இப்பொழுது இங்கே அந்த ரெஃப்ரக்ட்மெண்டர் நடக்கின்றது. இங்கே அதற்குரிய டீட்டெயில்ஸ் தெரிந்து கொண்டு இருக்கின்றது. அது எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது இந்த ஃபைல்கள் ஒழுங்காக அடுக்கப்பட்டு கண்டு வருகின்றது. இப்பொழுது இந்த செயற்பாடு முடிவடைந்து விட்டது. இதன் மூலம் நாம் நமது டிரைவ்களில் உள்ள ஃபைல்களினை ஒழுங்கமைத்து இலகுவாக அவற்றை பயன்படுத்திக் கொள்ள முடியும்.